எங்கும் நிறைந்திருப்பார் சிவபெருமான். ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டிற்குள்ளே அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவே நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பல அதிசயங்கள் நம்மளால் பார்க்க முடியுங்க. பச்சை நிறத்தில் தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடியும், பச்சை நிறத்தில் பிரம்மா துர்க்கையும் பார்க்க முடியுங்க. மேலும் பழமையான விநாயகர் சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், வித்தியாசமான பலிபீடத்தை பார்க்க முடியுங்க, வித்தியாசமான நந்தியம்பெருமானை பார்க்க முடியும். இது வரைக்கும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவே அமைந்திருக்குங்க. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் கூட அமைந்திருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த தொல்பொருள் ஆய்வாளர்களால் கூட இந்த கல்வெட்டுகளை பற்றி எந்த குறிப்புகளும் எழுதப்படவில்லைங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பலிபீடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அழகாக தாமரை இதழ் விரித்தாறு போல் அமைந்திருக்குங்க. இது வரைக்கும் எந்த திருக்கோவிலையும் இது போன்ற பலிபீடத்தை நான் பார்த்தது இல்லைங்க. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி. காணொலியை தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பாருங்கள். ஆலயம் உள்ளே நுழைந்தவுடனே நம்மால் ஒரு ஆஞ்சநேயர் சிற்பத்தை பார்க்க முடியுதுங்க. இந்த தூணில் நான்கு புறமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் அமைந்திருக்குங்க. ஒரு புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருட பகவான் அமைந்திருக்குங்க. மிக பழமையான சிற்பத்தெல்லாம் இந்த ஆலயத்தில் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இதன் அருகாமையில் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த கோவிலே நந்தியம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் கேப் இருக்காருங்க. நந்தியம்பெருமானோடைய கால்கள் பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டு இருக்கும். அதாவது நந்தியம்பெருமான் வந்து எழுந்திருக்கிற போல காட்சி அளிக்கின்றார். இந்த மாதிரி நந்தி வந்து வேற எந்த கோவிலையும் நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஆலயத்துடைய குமுதவரிகளில் நிறைய கல்வெட்டுகள் ஆலயம் முழுக்கவே நம்மளால் பார்க்க முடியுங்க. ஆலயம் பாதபந்த அதிஷ்டானம் வந்து பிரசஸ்தரம் வரை கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. ஆனால் ராஜகோபுரம் கிடையாது, விமானம் புதிதாக கட்டப்பட்டிருக்குங்க. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் இரண்டு புறமும் விநாயக பெருமானும் மற்றும் முருகப்பெருமானையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
ஆலயத்துடைய அம்பாள் மரகதாம்பிகை இங்கு அருள் பாலிக்கின்றார். இங்குள்ள அம்பாளுக்கு வந்து தீபங்கள் ஏற்றி மனதார வணங்கி வழிபட்டீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். மற்றும் பிரதோஷம் சோமவார நாட்களில் இங்குள்ள சிவபெருமானுக்கு 3 முறை வளம் வந்து மனம் உருகி வேண்டினீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கைங்க. ஆலயத்துடைய மூலவர் திருவந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்ற நந்தி பகவான் வழிபட்ட சிவபெருமானாக சொல்லப்படுதுங்க. நந்தியம் பெருமான் வழிபட்டதுனால இங்குள்ள மூலவருக்கு நந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார். ஆலயம் உள்ள விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வசேனாவுடன் காட்சியளிக்கின்றார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இங்கு காட்சியளிக்கின்றார். ஆலயம் வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாமே பச்சை நிறத்தில் நம்மால் பார்க்க முடியுங்க. பச்சை நிறத்தில் நம்ம கோவில்களையும் நம்ம பார்த்துருக்கோம். கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை ஆகியோரும் பச்சை நிறத்தில் நம்மால் பார்க்க முடியுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தி வந்து பச்சை நிறத்தில் காணப்படுதுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட திருக்கோவிலாக பார்க்க முடிகிறது. ஆலயமானது அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டிருக்குங்க. மரகதாம்பிகை உடனுறை திருவந்தீஸ்வரர் திருக்கோவிலுங்க. ஆலயத்துடைய சுற்றுச்சுவரில் ஒரு சிறிய பன்றி உருவத்தையும் நம்மால் பார்க்க முடியுங்க. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா உத்திரமேறு வட்டத்தில் இருக்கக்கூடிய திருவந்தாவூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய இங்குள்ள சிவபெருமான வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசித்து அருளை பெற வேண்டும் என்பது இந்த காணொலியுடைய முழுமையான நோக்கங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.